ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் பைட்ஸ் அண்ட் பிளாக்ஸ். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டுங்க. மறக்காமல் அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இந்த வ்ளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க, என்னோடய லன்ச் ரொட்டீன் தாங்க பார்க்க போகிறோம். என்ன லஞ்சுக்கு என்ன பண்ணியிருப்பேன்னு பார்த்தீங்கன்னாங்க, முட்டைக்கோஸ் பொரியல் பாசிப்பருப்பு போட்டு பண்ணியிருப்பேன், ரசம் வச்சுட்டு ஈவினிங் வந்து ஒரு சேமியாவில் ஒரு ஸ்வீட் பண்ணியிருப்பேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நான் ரசத்துக்கு புளி ஊற வச்சுருக்கேன். முட்டைக்கோஸ் ஒரு சின்ன முட்டைக்கோஸாக எடுத்துகிட்டு ஒரு கால் கிலோ இருக்குங்க, எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பாசிப்பருப்பு இல்லை, அதை வந்து நான் ஊற வச்சுருக்கேன். வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. பேன் ஹீட் ஆகிடுச்சு, நான் ஆயில் விட்டுருக்கேன். 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகிட்டு நம்ம வந்து நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். நான் நம்ம ஏற்கனவே பாசிப்பருப்பு நம்ம ஆட் பண்ண போகிறோம்ல, அதனால் நான் வந்து கடலப்பருப்பு ஆட் பண்ணலைங்க. நீங்கள் வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுங்க. இதில் வந்து நான் காரத்துக்கு ஒரு 4 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேங்க. ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த சமயத்தில் நம்ம வந்து பாசிப்பருப்பு ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, தண்ணியை வடிச்சுட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பு வந்து சீக்கிரமே நல்லா குக் ஆயிடுங்க. இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது லைட்டாக குக் ஆன உடனே நம்ம முட்டைக்கோசியும் சேர்த்து நம்ம முட்டைக்கா வந்து பாயில் பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம கொஞ்சம் இப்போ சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. முட்டைக்கோஸ் நல்லா பொடி பொடியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதிலேயே வந்து தேவையான அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் மஞ்சத்தூள் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நல்லா ஒயிட்டாக வேணும்னா எதுவும் ஆட் பண்ணாதீங்க. எனக்கு வந்து எல்லோயிஷாக இருந்தால் தான் பிடிக்கும், அதனால் நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து முட்டைக்கோஸ் வேகிறதுக்கு லைட்டாக வந்து ஒரு 1/2 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிருக்கேங்க. தண்ணி ஊற்றி நல்லா மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். நல்லா சாஃப்டாக குக் ஆனால் தான் நல்லாயிருக்கும். பருப்பும் கொஞ்சம் வேகணும், முட்டைக்கோஸும் நல்லா சாஃப்டாக குக் ஆகட்டும்னு சொல்லிட்டு நல்லா வேக வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம ஏற்கனவே வந்து கொஞ்சம் தான் நம்ம சால்ட் ஆட் பண்ணோம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ செக் பண்ணிக்கோங்க முட்டைக்கோஸ் நல்லா வெந்திருக்கான்னு சொல்லிட்டு. நல்லா சாஃப்டாக குக் ஆனதாங்க நல்லாயிருக்கும். குக் ஆகலைன்னா இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி தெளித்து வேக விட்டுக்கோங்க. பருப்பு முட்டைக்கோஸும் நல்லா ஈவனாக குக் ஆனாதாங்க நல்லாயிருக்கும், இல்லைன்னா வந்து நறுக்கு நறுக்குன்னு இருக்கும்.
முட்டைக்கோஸ் எப்பயுமே வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆனால் தான் நம்மளுக்கு டேஸ்ட் வரும். அவ்வளோதான், நல்லா வெந்துருச்சிங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னாங்க, ரசம் தாங்க வைக்க போகிறேன். இதுக்கு நான் வந்து ஜீரகம், மிளகு, ரெண்டு வரமிளகாய், கருவேப்பிலை, பூண்டு நான் ஒரு அஞ்சு பல் எடுத்து நல்லா வந்து மிக்சியில் கோரஸாக அரைச்சிருக்கேன். இப்போ நம்ம ரசம் தாளிச்சு விட்டுக்கலாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன், கடுகு ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ வந்து வாசனைக்கு பெருங்காயம் ஆட் பண்ணுறேன். கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா ஜீரகம் மிளகு, இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம வந்து எண்ணெயிலே வதக்கி விடும் பொழுது நல்லா வாசனையாக சூப்பராக இருக்குங்க. ஒரு சில பேர் வந்து ஃபைனல் ஸ்டேஜில் தான் வந்து ஜீரகம் மிளகு ஆட் பண்ணுவாங்க. நான் எப்பயுமே வந்து நான் எண்ணெயில் கொஞ்சம் லைட்டாக வதக்கி விடுவேன், அப்போ தான் எனக்கு பிடிக்கும், நல்லாவும் இருக்கும். இதிலேயே நம்ம இப்போ ஒரு டீஸ்பூன் வந்து ரசம் பொடி ஆட் பண்ணலாங்க. நான் இப்போ வந்து சக்தி மசாலா எடுத்திருக்கேன், ரசம் பவுட்ரு. இப்போ நம்ம அந்த மசாலா நல்லா குக் ஆகிறதுக்கு லைட்டாக வந்து தண்ணி விட்டுருக்கேன். இது லைட்டாக ஒரு கொதி வரட்டுங்க, அதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணி நல்லா திக்காக இருக்குமா, திக்காக எடுத்து வச்சுருக்கேங்க. இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம புளிப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாம் ஆட் பண்ணியாச்சுங்க, நல்லா கொதிச்சு வரட்டும் ரசம். ஒரு சில பேர்த்துக்கு வந்து ரசம் வந்து நுரைச்சாதும் ஆஃப் பண்ணிடுவாங்க, ஆனால் எங்கள் வீட்டில் வந்து எல்லாருமே என்னது என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்டுக்கு வந்து நல்லா கொதிக்கணும்னு சொல்லுவார், இல்லைனா வந்து பச்சை வாசனை வருது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அதனால் வந்து நான் கொதிக்க விட்டுருவேன். உங்களுக்கு வந்து ரசம் வந்து நுரைச்சாதான் பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து நுரைச்சதும் கூட ஆஃப் பண்ணிக்கலாம். நான் வாசனைக்கு வந்து நான் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போயே ஆட் பண்ணும்பொழுது அதனோட ஃப்ளேவரும் ரசத்தில் இறங்கி நல்லா வாசனை சூப்பராக இருக்கும். இப்போ ரசம் நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க. இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொதிச்சதும் நம்ம ரசம் சூப்பராக கம கமன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் புளி ரசங்க, புளி மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து டேஸ்ட் பிடிக்கும்னா தக்காளி கூட ஒரு பழம் வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி போட்டுக்கிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். இல்லை வந்து புளியோடு சேர்த்து தக்காளி ஒரு தக்காளி நல்லா கரைச்சி ஊற்றிக்கிட்டிங்கனாலும் அந்த ஃப்ளேவர் தக்காளி ஃப்ளேவரோடு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரசமும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ரசம் வந்து எப்பயுமே வந்து நீங்கள் செஞ்சு முடிச்சதும் ஒரு ஸ்டீல் பாத்திரத்தில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வந்து அலுமினியம் பாத்திரத்தில் வச்சுருந்தீங்கன்னா வந்து என்னதுன்னா அரிச்சிரும்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி என்ன லஞ்ச் வேணும்னு பார்த்தீங்கன்னா ரசங்க, ரசம், ஒயிட் ரைஸு, அதுக்கப்புறம் வந்து முட்டைக்கோஸ் பொரியல் தாங்க பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் வந்து ஸ்ரீ வந்து சேமியா ஸ்வீட் வேணும்னு கேட்டாங்க. ஸ்வீட் வேணும்னு ஏதோ சாப்பிட்ணுன்னா அதை வந்து நான் சேமியாவில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கேங்க. 2 கப் சேமியா எடுத்திருக்கேன். வெல்லமும் வந்து நான் 2 கப் எடுத்திருக்கேங்க. நீங்கள் எந்த கப்பில் வந்து சேமியா எடுத்திருக்கீங்களோ அதிலே வந்து நீங்கள் 3 மடங்கு வந்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் வெள்ளத்தோடையே நல்லா ஒரு பெரிய பாத்திரத்தில் ஊற்றி நல்லா வந்து அதை காய வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து எந்த பதமும் வர தேவையில்லைங்க, வெள்ளம் கரைஞ்சதுனா மட்டும் போதும். வெள்ளம் வந்து நல்லா வந்து கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி இந்த சேமியாவோடு நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம்.
இப்போ நான் கடாயில் வந்து 2 டீஸ்பூன் வந்து கீ ஆட் பண்ணியிருக்கேன். இதிலே வந்து நம்ம 2 கப் சேமியா எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து நல்லா போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா நெய் வாசத்தோடு நல்லாயிருக்கும் கமகமான்னு. சேமியாவை நல்லா செவக்கிற வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வதங்கினதுக்கு உடனே அந்த வெள்ளைப்பாகு ரெடி ஆகிடுச்சு இல்லைங்களா, அந்த பாகில் நல்லா வெள்ளம் கரைஞ்சிருக்கு. இதை நான் வடிகட்டி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து சேமியா வந்து நல்லா குக் ஆகட்டும் இந்த தண்ணியிலேயே. ரொம்ப திக்பாக வந்து இது விட்டுறாதீங்க, அப்போ வந்து நான் சேமியா வேகாது. நான் வந்து தண்ணியாக அந்த வெள்ளம் கரையிற வரைக்கும் தான் விட்டுருக்கேன். அதனால் வந்து நல்லா சேமியா வெந்துடும் சீக்கிரமாக. சேமியா நல்லா வெந்தது நான் தாங்க நல்லாயிருக்கும். நான் 1 கப் சேமியாவுக்கு நான் 3 கப் தண்ணி எடுத்திருக்கேங்க. நீங்களும் அதே மாதிரியே ஊற்றிக்கோங்க. இது ரொம்ப குயிக்காக பண்ணிடலாங்க. இதுக்கு வந்து எந்த இன்க்ரீடியண்ட்டுமே இல்லை, நெய் சேமியா வெல்லம் அவ்வளோதாங்க. நீங்கள் வேணும்னா ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு பதிலாக நீங்கள் சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாங்க. சர்க்கரை ஆட் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஃபுட் கலரோ ஆரஞ்சு இது மாதிரி பண்ணிங்கன்னா வந்து நல்லா ஆரஞ்சிஷ் கலரில் வரும். நான் வந்து வெள்ளை எடுத்துருக்கிறதுனால இதுவே வந்து நல்ல ஒரு ப்ரௌன் கலராக நல்லாயிருக்கும். நீங்கள் இதிலே வேணும்னா நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், ஏலக்காய் பொடி இது மாதிரி ஆட் பண்ணிக்கலாங்க. நான் எதுவும் ப்ளைனாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் எதுவுமே ஆட் பண்ணல. இந்த தண்ணீர் நல்லா வத்துற வரைக்கும் நல்லா வந்து குக் பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா குக் ஆகட்டும். நல்லா மூடி போட்டு குக் பண்ணுங்கள். அப்பப்போ நல்லா எடுத்து கிண்டி விடுங்க அடி பிடிச்சிட போது. இது இந்த வெள்ளத்தோட ஃப்ளேவரில் சூப்பராக இருக்குங்க இந்த சேமியா ஸ்வீட்டு. ரொம்ப எம்மையாக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நல்லா கிண்டி விட்டு சுண்டி பாருங்கள். வேகலைன்னா இதிலே கூட நீங்கள் 1 கப் லைட்டாக வந்து வேகிறதுக்கு தகுந்த மாதிரி சுடு தண்ணி வச்சு ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா வந்து சேமியாவுமே நல்லா குக் ஆயிடுங்க. நான் சேமியா வந்து நான் வதக்கி ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் வதக்காத கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் எனக்கு நல்லா வதங்கும் பொழுது நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வரும்னு சொல்லிட்டு நான் வந்து வதக்கி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வெள்ளை வாசனை நல்லா கமகமன் நல்லா இருக்குங்க. இந்த சேமியா ஸ்வீட்டு சூப்பராக பண்ணிடலாம். சேமியா வதக்கிட்டு அதிலே வெள்ளை தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் வெள்ளத்தை வந்து நல்லா வந்து வடிகட்டி ஆட் பண்ணிக்கோங்க. வெள்ளத்தில் வந்து அடியில் வந்து மண் இருக்கும், நீங்கள் அப்படியே வெள்ளத்தை அப்படியே போட்டுக்கிட்டிங்கன்னா வந்து கொஞ்சம் லைட்டாக நறுக்கு நறுக்குன்னு வந்து ஃபீலாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து எப்பயுமே வந்து வெள்ளத்தை எதில் ஆட் பண்ணுறதுனால நல்லா வடிகட்டி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலர்ஃபுல்லாக பாருங்கள், நம்ம எந்த கலருமே ஆட் பண்ணல, இதுவே நல்லா ப்ரௌனும் சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. நல்லா தண்ணி நல்லா சுண்டி வர வரைக்கும் நல்லா வந்து அப்பப்போ நல்லா எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கலங்கட்டும். சேமியா நல்லா வெந்து வந்திருக்குங்க. மீதி பார்த்தீங்கன்னா நல்லா பார்க்கும்போதே தெரியும் நல்லா சேமியா வேகிறது. இது வந்து பசங்களுக்குமே ரொம்ப நல்லா ரொம்ப பிடிக்குங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு சர்க்கரை பொங்கல் சாப்பிட்ற ஃபீலாக இருக்கும், நல்லாயிருக்கும். அது குயிக்காகவும் பண்ணிடலாங்க. 1 கா ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போயிடும், அடிக்கடி பண்ணுவீங்க. அவ்வளோதாங்க, இருக்க தண்ணி எல்லாம் சுண்டி வந்துருச்சு. நம்ம சேமியா ஸ்வீட்டும் கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், சேமியாவும் நல்லா குக் ஆகி நல்லா வந்துருச்சு.
இன்றைக்கி வந்து நம்ம நீங்கள் என்ன பார்த்துருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் பொரியல், ரசம், இந்த சேமியா ஸ்வீட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், கீப் சப்போர்ட்டிங் மை சேனல். தேங்க்யூ. பை பை. டேக் கேர்.